வணக்க நேயர்களே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி டாப் லோடிங்கு ட்ரம்மு டைமண்ட் ட்ரம்மு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக டெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற முன்னாடி டிஸ்பிளே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூ வந்து கழட்டுறோம். இது ஃபுல்லாக டெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கழட்டி எல்லாமே ட்ரம்மு இன்னர் ட்ரம்மு அவுட்டர் ட்ரம்மு எல்லாமே இப்போ சர்வீஸ் பண்ணுறோம். உள்ள பூரா உப்பு படந்த மாரி டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை வந்து எப்படி கிளீன் பண்ணுறன்ட்டு உங்கள் ஃபுல் வீடியோ வந்து இதில் வந்து நம்ம தெளிவாக காட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், மேலே ரெண்டு டிஸ்பிளே பக்கத்தில் இருக்கிற நெட்டை ரெண்டையும் கழட்டியாச்சு. இந்த ஏதாவது இந்த அந்த மேலே ஓப்பனாக இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டு ரைட் சைடில் வந்து இழுத்தோம்னா அப்படி மேலே எடுத்துடலாம். மேலே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பின் இருக்கும். அந்த டிஸ்பிளே பின்னை கழட்டி விட்டு டிஸ்பிளே தனியாக எடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த ஒயரிங்கும் அப்படியே எடுக்கணும் தனியாக. இந்த டிஸ்பிளே வந்து தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருக்கணும், தண்ணி படாமல். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சென்டர் நெட்டு செக் நெட்டு வந்து கழட்டணும். மேலே இருக்கிறது வந்து டெஸ்டர் விட்டு எடுத்தீங்கன்னா இது வந்து வந்துடும். உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ டிரைவர் போட்டு எடுக்கிற மாதிரி. அது திருவி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரூ எடுத்துருவோம். ஸ்க்ரூ எடுத்துட்டு இந்த நிப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிறத வந்து துணி வாஷ் பண்ணுறது. இதை வந்து எடுத்துடுற எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங் மூலியமாக எடுக்கலாம். இல்லை இந்த ஸ்ப்ரிங் விட்டு எடுத்தனா எடுத்துடலாம். இந்த செக் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் போட்டாலும் வந்துடும், இல்லைன்னா வெட்டி தான் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டு இந்த ஒயரிங் இந்த பார்த்து அழுங்காத அந்த ஒயர் கட் ஆகாமல் ஓஸ் கட் ஆகாமல் ஓரமாக இதை மேல் போட வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே அந்த ஒயரிங் டிஸ்பிளே ஒயரிங் வந்து தனியாக எடுத்து அப்படியே லைட்டை எடுத்து விட்டுறணும். கொஞ்சம் சிக்கானாலும் ஒயராக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து நிதானமாக செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சர். இந்த ப்ரெஷர் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து விட்டுறணும், இல்லைன்னா ஓசு கட் ஆயிடாது தொங்குற நேரத்தில். இது வந்து ஃபில்லரு. இது தான் வந்து சென்ட்ரல் ட்ரம்மை வந்து இன்னர் ட்ரம்மை வந்து கழட்டுறது. இதை வந்து பார்த்து இந்த சென்ட்ரலில் லைட்டை போட்டுவிட்டு லெவலாக கழட்டணும். லெவல் இல்லைன்னா கீர் பாக்ஸோட இது அடிபட்டுரும். இதை பார்த்து லெவலாக டைட் வச்சோம்னா மேலே வச்சு டீஸ்பேனரு வந்து 15 அல்லது 14 போட்டு டைட் பண்ணலாம். மேலே இருக்கிற அவுட்டர் ட்ரம்முக்கு வந்து இன்னர் ட்ரம் உள்ளே இருக்கிறது எடுக்கிறதுக்கு வந்து மேலே கவர் இருக்குது. கவர் எடுத்துட்டு 4 ஸ்க்ரூ இருக்கும். எடுத்துட்டு இந்த 4 ஸ்க்ரூ கழட்டி எடுத்துட்டு இது வந்து மேஜிக் ஃபில்ட்ரு. இது வந்து அழுங்காத வச்சு அழுத்துனீங்கன்னா மேஜிக் ஃபில்ட்ரு வந்துடும். இது பாருங்கள், குப்பை பாருங்கள், எவ்வளோ குப்பை இருக்குது, ரொம்ப அதிகமான குப்பை இருக்குது பார்த்தீங்களா? உள்ள பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்ட்டு. இப்போ வந்து இதை கட்டிட்டோம், நிப்ளர் இந்த ஃபில்லர் வச்சு கழட்டிட்டோம். உள்ளே எல்லாம் இன்னர் ட்ரம் எடுக்கிறோம். இப்போ எவ்வளோ டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் வந்து ப்ரெஷர் சென்சர் வந்து அப்பப்போ எரர் காட்டுறது, மற்றும் பிளாக் ஆகி தண்ணி வெளியே போகிறதுக்கு இல்லாமல். இன்னர் ட்ரம்மில் பாருங்கள், மேலே பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது. இதனால தான் நம்ம வந்து அதாவது 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து சர்வீஸ் பண்ணணுங்க எந்த வாஷிங் மிஷினாக இருந்தாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் பைப்பு. இங்கே பாருங்கள் உள்ளே எலி எவ்வளோ கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? உள்ளே எலி வந்து குடியே இருந்திருக்கு இந்த பேக் கவரை கடிச்சிட்டு போய். இதனால் வந்து ஒயரிங்கும் ப்ராப்ளம் ஆயிருக்கு. நம்ம ஒயரிங் வந்து இது ஆல்ரெடி 2 டைம் வேலை செஞ்சுருக்கோம், இப்போவும் ஒயரிங் போயிருக்கு. இது பாருங்கள் எல்ஜி. இது வந்து பாருங்கள் ட்ரம்மா அவுட்ரு ட்ரம்மை எடுத்துட்டோம். அவுட்ரு ட்ரம்மை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளவு டெஸ்ட் இருக்குது. கடலைக்காயோட தொலி இருக்குது. மேலே பாருங்கள், இது தான் வந்து வாஷிங் மிஷினோட அடியில் இருக்கிற பாகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு பெல்ட்டை கழட்டிட்டு ஒவ்வொன்றா கழட்டிடலாம். கழட்டிட்டு நம்ம வந்து எப்படி கழட்டுறோமோ அதேமாரி திரும்பவும் ஃபிட் பண்ணணும். அது வந்து கீர் பாக்ஸ் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி லீக் ஆகாமல் கரெக்டாக போடணும். இந்த கீர் பாக்ஸ் பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பேலன்ஸு, இது பேலன்ஸ் சென்சரு.
இது வந்து கெப்பாசிட்ரு, இது வந்து மோட்ரு, சென்டர் இருக்கிறது மோட்ரு, ஓரமாக இருக்க இது வந்து இதுதான் வந்து மோட்ரு, இந்த ஓரமாக இருக்கிறது மோட்ரு, சென்டரில் கீர் பாக்ஸு. இப்போ வந்து இந்த அவுட்ரு ட்ரம்மு வந்து ட்ரம்மில் வந்து டெஸ்ட்டாக இருக்குது, தொடச்சி விட்டு இது க்ளீன் பண்ணி விட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடித்து பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் சேர்த்தி ஒரு துருப்பிடிக்காமல் ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே அடிப்பாகம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு உப்பு காயம் தேய்ச்சி இந்த அவுட்ரு இதை வந்து இன்னர் வந்து இதையே கழட்டியும் இது வந்து ஸ்குரு வந்து பார்த்திங்கன்னா மும்மூணு மொத்தம் ஆறு ஆறு 12 ஸ்குரு இருக்கும் ஓரமாக. இதையெல்லாம் கழட்டி இதை ஒரு வாஷ் பண்ணணும். இது அடி இதை வந்து கடலாக இருந்ததில்ல, இதை வந்து ஸ்குருவெல்லாம் கழட்டி ஸ்குரு கழட்டினிங்கன்னா வந்துடும். கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழட்டி விட்டு தனியாக பாருங்கள் தொடச்சாச்சு, பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடிச்சுட்டு பாருங்கள் பெயிண்ட் எடுத்து இதில் அதுக்கு தகுந்த கலர் அடித்தோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இது தகுந்த கலரே எடுத்து அடிக்கிறோம். ஓர பாற எல்லாமே அடித்தோம்னா இந்த துருப்பு வந்து பிடிக்காது, மறுபடியும் பிடிக்கும், பட்டு கொஞ்சம் நாளாகும். அதுக்கு இந்த அவுட்ரு அவ்வளவு இக்காது, வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்து நாள் வரும். பாருங்கள் அடித்தாச்சு, ட்ரம் அடித்து மேலே வந்து இந்த மேலே இருக்கிறத வாஷ் பண்ணி விட்டு அது கரெக்டான பொசிஷன் வச்சு நம்ம வந்து மறுபடியும் ஸ்குருவெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஸ்குரு போட்டு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணி விட்டு ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி விட்டு இதெல்லாம் டைட்டு கரெக்டாக டைட்டு வைக்கணும், மீடியமான டைட்டு. ஓவராக வச்சோம்னாலும் பழைய ஸ்குருவுக்கு வந்து இது வந்து பழைய ஸ்குருவுக்கு வந்து இதாக ஸ்லிப் ஆயிரும். இதான் சஸ்பென்சரு. இந்த சஸ்பென்சர் வந்து கழட்டும் போதுமே நாலு எந்தெந்த பொசிஷனில் இருந்ததோ அந்தந்த பொசிஷனில் வந்து பார்த்து வைக்கணும். இதை தொடச்சி விட்டு கிரீஸ் கொஞ்சம் வச்சோம்னா பேலன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாலையுமே தொடச்சி கிரீஸ் பாருங்கள், கிரீஸ் எடுத்து இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். லைட்டாக தான் போடணுங்க, அதுக்குன்னு ஓவராக போடக்கூடாது. லெவல் தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கே தெரியும், கரெக்டாக லெவலாக பண்ணணும். பாருங்கள் நாம் வந்து இப்போ சஸ்பென்ஸ் நாலு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சஸ்பென்ஸ் வந்து கரெக்டாக பொசிஷனில் வந்து போடணும், இல்லை மாற்றி போட்டோம்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ட்ரம்மு ஸ்பின் ஓடும்போது உங்களுக்கு ஒரு பக்கமாக அடிக்கும், அதேமாரி துவைக்கும் போது உங்களுக்கு அன்பேலன்ஸ் ஆகும், எரர் காட்டும், அப்பப்போ நின்றும். இந்த இதை வந்து பேலன்ஸ் போட அன்பேலன்ஸ் ஆகும். இந்த சஸ்பென்சர் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கழட்டும் போதே ஒரு ஃபோட்டோ இது மொபைலில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கலர் ஒரு பக்கம், இந்த ரெண்டு ஒரு பக்கம். அப்போ வந்து நம்ம நாலுமே வச்சாச்சு, இப்போ கிரீஸ் வச்சு நாலுமே வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இது வந்து கரெக்டாக வச்சு விட்டு கிரீஸும் போட்டாச்சு. இதை வந்து மாற்றி வச்சிட்டோம்னா, அதை திரும்ப சொல்கிறேன், மாற்றி வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ட்ரம்மு ஒரு பக்கமாக அடிக்கும். இப்போ பாருங்கள் இந்த ட்ரம்மை எடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிட் பண்ணியாச்சு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ட்ரையர் பம்பு, இது கீர் பாக்ஸு, இந்த மோட்ரு மோட்டர்லேருந்து கீர் பாக்ஸுக்கு வந்து பெல்ட்டு போடுறோம். பெல்ட்டு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இதிலிருந்து கரெக்டாக லெவலாக பார்த்து பாருங்கள், கரெக்டாக லெவலாக நான் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். ரைட்டாக ஒரு சாரியே போடணும், கொஞ்சம் இதானாலும் பெல்ட்டு வந்து உங்களுக்கு வந்து உடைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ட்ரையர் ஓஸ், இது வந்து துடைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு பாருங்கள், சஸ்பென்ஸு எல்லாம் கரெக்டாக உட்காந்துக்குச்சு. பாருங்கள் ட்ரம்மு பார்க்குறக்கே ஒரு ஷேப் தெரியும், கரெக்டாக போட்டிருந்தோம்னா பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு ட்ரம்மு உள்ள. இது ஏன் வரலைன்னா ஒரு வருஷ கணக்கு 6-7 வருஷம் ஆயிடுச்சு இந்த ட்ரம்மு. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வாஷர் இருக்குது, இந்த வாஷர் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டு தொடச்சி விட்டு இதுக்கு மேலே கிரீஸ் போட்டு விட்டு நம்ம போடணும். போட்டோம்னா கொஞ்சம் நல்லா க்ரீப் கிடைக்கும், க்ரீப்னால் நல்லா பிடிக்கும்.
இந்த வாஷர் பாருங்கள், இது நல்லா பாருங்கள் டெஸ்ட் இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணி விட்டு உள்ளே போடுறோம். இதுக்கு மேலே ஒரு சில்வர் வாஷர் வரும், அந்த வாஷரை வந்து உள்ளே போடணும். இதாக வருங்க, இதான் சில்வர் வாஷரு. இப்போ வந்து உள்ளே போடுறோம். இது மேலே தான் வந்து நிப்ளர் வந்து உட்காரும், ஓகேங்களா? அது வந்து 12 பல்லு இருக்கும், நிப்ளர் வந்து உள்ள அந்த மாதிரி இது கீர் பாக்ஸில். இப்போ வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு, வாஷரு சில்வர் வாஷரும் போட்டாச்சு, லப்பர் வாஷரும் போட்டாச்சு, ஓரிங் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னர் ட்ரம் எடுத்து, இப்போ இதுக்கு மேலே தான் வந்து இன்னர் ட்ரம் வைக்கணும், இந்த இதில் தான் வந்து உட்காரும். இந்த ட்ரம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கு, ரொம்ப டெஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து வரல, இதெல்லாம் வந்து ஆசிட்டும் அதிகம் போடக்கூடாது, ஓரளவுக்கு தான் நம்ம நார்மலாக தான் இது பண்ணால் ஓரளவுக்கு தாங்கும். ட்ரம்மை வந்து சென்டரில் வச்சு கரெக்டாக இதில் வந்து நம்ம வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மு இதில் வந்து உக்காந்தாச்சு, இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு சில்வர் வாஷர் இது தொடச்சி விட்டு ரைட்டை க்ரீஸ் போட்டு விட்டு இதுக்கும் ஒரு லப்பர் சில்வர் வாஷர் மட்டும்தான் வரும், சில்வர் வாஷ் வச்சு விட்டு நம்ம வந்து லைட்டை இது வந்து நெட்டு நல்லா தான் இருக்குது, நம்ம ஸ்பேனர் கழட்டும் போது நெட்டு வந்துருச்சு, இல்லைன்னா இதுக்கு தகுந்த நெட்டு இது கிரீஸ் போட்டு கிரீஸ் எடுத்து விட்டு மேலே அப்ளை பண்ணி விடுங்க. இந்த செக் நெட் போடுறதுக்கு, செக் நெட் போட்டிங்கன்னா அந்த அதாவது செக் நெட்டு போட்டோம்னா நல்லா டைட்டு ஓரளவுக்கு நல்லா பொசிஷனில் வந்து டைட் ஆகிடும். இப்போ இந்த செக் நெட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், கரெக்டாக மரம் வந்து கிரீஸ் போட்டதுனால கரெக்டாக வந்து ரோலிங் பண்ணும்போதே கடைசியாக ஒரு ரெண்டு மரம் இருக்கும்போது டைட் ஆகும், அப்போ வந்து அண்ணாந்தினி வந்து மரம் ஏறும் பாருங்க, ஏறிட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்பேனர் வந்து கடைசியாக டைட்டு ஓரளவுக்கு தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கையில் வச்சு விட்டு இப்போ வந்து சுத்தியில் வச்சு அடிச்சிடலாம், சுற்றி வச்சு அடித்து ஓரளவுக்கு டைட்டு உங்களுக்கே மீடியமான டைட்டு தான் வைக்கணும், அதிகம் ஓவராக வச்சோம்னா இதாயிரும், ஓகேங்களா? இது டைட்டு வச்சுட்டோம், டைட்டு வச்சு விட்டு ஓரளவுக்கு வைங்க, வச்சுட்டு இதுக்கு மேலே நிப்ளர் வைக்கணும், நிப்ளர் டைட்டு வச்சுட்டு நிப்ளர் எடுக்கிறோம். நிப்ளருக்கு மேலே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஓவர் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது, அழுக்காக இருந்தது. இப்போ வந்து இதுக்குள்ளே இருந்த ஒரு மேல் கவர் உள்ளே வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பொசிஷன் பார்த்து போடணும், போட்டு இதேமாரி தாங்க எல்லா வாஷிங் மிஷின் டாப் லோடும் வந்து எல்லாம் பண்ணுறது. இது போட்டு விட்டாச்சு, நிப்ளருக்கு வந்து போட்டு விட்டு இதுவும் ஓவர் டஸ்ட்டாக இருந்தது, பின்னாடி முன்னாடி எல்லாமே இப்போ எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து சென்டரை வச்சு தொடச்சி விட்டு லைட்டாக இதுலேயும் வந்து கிரீஸ் வச்சு விடணும், கிரீஸ் லைட்டாக அதாவது ப்ரெஷர் அதாவது லைட்டாக தான் வைக்கணுங்க, அதுக்குன்னு ஓவராக வைக்கக்கூடாது, அதாவது ஃப்ரீயாக போகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் போட்டால் நல்லா க்ரீப் கிடைக்கும், அதாவது க்ரீப்புன்னா போகிறக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கொசரம் தான் லைட்டாக போடணும், அதுக்குன்னு ஓவராக போடக்கூடாது. போட்டு விட்டு லைட்டாக ரெண்டு பக்கம் தட்டினீங்கன்னா ஆப்போசிட் ஆஃபீஸ் தட்டினீங்கன்னா அதே உங்களுக்கு போயிடும், இதை வந்து டைட் ஆகிக்கும். இதில் வந்து ஒரு சென்டர் நெட் இருக்கும், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது அந்த நெட்டு, இதுலேயும் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸ்க்ரூ ட்ரைவர் கூட போகிறதுக்கு அளவுக்கு இல்லை, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ள டெஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து டெஸ்டர் வச்சு உள்ள விட்டு எடுத்துட்டோம்னா இது டெஸ்டில் இருந்து க்ளீன் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிட்டு இது லைட்டாக க்ரீஸ் போட்டிங்கன்னா லைட்டாக தாங்க போடணும், லைட்டாக பட்டம் போடாமல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து போட்டு விட்டு சென்டரில் வச்சு நல்லா ஸ்க்ரூ ட்ரைவில் வந்து நம்ம மீடியமான டைட்டு அதாவது ஓரளவுக்கு டைட்டு ஆகிற வரல போட்டு விட்டு டைட் வச்சு விட்டு மேலே ஒரு கப்பு வரும், அதுக்குன்னு பாருங்கள் இந்த இது வரும் கரெக்டாக, அந்த நாப்பு எங்கே உக்காருதுன்னு கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடணும், இல்லைன்னா இது உடஞ்சிரும். இதை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே, உள்ள வேலை முடிஞ்சது பாருங்கள். அது கரெக்டாக உக்காரில் பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடணும், இல்லைன்னா அது போட முடியாது. இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்போ தான் உக்காந்துருக்கு, திடீர்னு அந்த நாப்பு மாரி நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுமாரி போடணும். கீழே பாருங்கள்
ட்ரைனர் தண்ணி வருது. இது வந்து முன்னே வந்து நம்ம எடுத்துகிட்ருந்தோம். இது வந்து ஒரு டேக் போட்டுவிட்டு நல்லா இறுக்கமாக தண்ணி லீக் ஆகாத மாரி இதை வச்சு விட்டு நம்ம வந்து கட்டரில் இந்த டேக்கை கட் பண்ணி விட்டு ஒயரிங்கை வந்து கரெக்டாக கொடுக்கணும். மேல் கவர் போடணும், இன்னர் அவுட்டர் ட்ரிம் போட்டோம்ல மேல் கவர் போட்டு விட்டு நாலு நட்டு கழட்டணும். ஆப்போசிட் ஆப்போசிட்டு நாலு நாலு இதை போட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணி விட்டு நம்ம வந்து ட்ரம்மை ஆட்டி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நாலு ஸ்க்ரூ போட்டோம், போட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிட்டு டைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணி பட்டு பட்டு மேலே இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது பாலித்தீன் கவர் வந்து தண்ணியால் இத்து போய் உள்ள போர்டு எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க வந்து இதேமாரி மிஷினிலிருந்து போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க கஸ்டமரு, அந்த போர்டை எடுத்துட்டு அதை நாம் வந்து இப்போ இந்த இதில் இருக்கிற போர்டு பிசி போர்டை வந்து இந்த இதே சேம் போர்டு, அதனால் வந்து இது எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நார்மல் இருக்கிற பேனலில் வந்து நம்ம வந்து இது செட் பண்ணுவோம். ஆல்ரெடி அதுலேயும் ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காடி கரெக்டாக உட்கார்ற மாரி இருக்கும். அது கரெக்டாக பார்த்து பொசிஷன் பார்த்து நாம் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணணும். பாருங்கள் கரெக்டாக உட்காருங்களா, உட்காரல அந்த பாருங்க அந்த இது வந்து கரெக்டாக இருக்கிற மாரி உட்கார வைக்கணும். ஸ்க்ரூ பாருங்க இப்போ மறுபடியும் உட்காரல. இதாக பாருங்க அந்த நாள் அந்த இது அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கரெக்டாக உட்காருது. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்களாம் போடுறது அந்த நிப்பிள் தெரியுதுங்களா அது வந்து கரெக்டாக உட்காரணுங்க. கரெக்டாக உட்காந்துச்சுன்னா இப்போ பாருங்க கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்து தெரியுதுங்களா, தெரியுது பாருங்க. இந்த ஸ்க்ரூ போடுறது ரெண்டு இந்த ரெண்டு இந்த லெவலும் தெரியுது பார்த்தீங்களா. அது கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடணும். கொஞ்சம் மீறினாலும் உங்களுக்கு வந்து பட்டன் உட்கார இடத்துல வந்து டேமேஜ் ஆகும். ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறோம். கரெக்டாக போடலைன்னா அந்த பட்டன் ஐட்டம் வந்து ப்ராப்ளம் ஆகும். இதோ ஒயரிங் பாருங்கள் கீழேருந்து ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோமோ என்னன்ட்டு பார்க்கணும். மோட்டர்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது மிஸ் ஆகலை. ஒயரிங் கீழெல்லாம் ரெடி பண்ணி கீழெல்லாம் ஓரமாக இது பண்ணியாச்சு, இதன் எர்த்தும் கொடுத்தாச்சு. எர்த்து கொடுத்துட்டு ஓரமாக எல்லாமே ஓரமாக சேஃபாக வந்து பின் பண்ணுறோம். இது பண்ணிட்டோம் பாருங்கள். ஒவ்வொரு உயர கெப்பாசிட்டர்லேருந்து இது ப்ரெஷரும் கொடுத்தாச்சு, ப்ரெஷர் சென்சாருக்கும் ஓஸும் கொடுத்தாச்சு. இது வந்து இரத்து உயர் மேலேருந்து டைரெக்டாக வர இரத்து நம்ம வந்து இது கொடுக்குறோம். இது கொடுத்தோம்னா இரத்து வந்து டச் ஆகிறது வந்து நின்றோம். இந்த பாருங்கள் இன்லெட் வால்வு வால்வு எடுக்கிற ஒயரிங் எல்லாம் கொடுத்தாச்சு. வால்வெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஃபில்ட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சரு ஆல்ரெடி எலி கிடச்சிருந்து ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. போர்டுக்கும் இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம். அந்த போர்டு வந்து எடுத்து வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து மேலே ரெண்டு ஸ்க்ரூ கழட்டணும் இல்லைங்க, கரெக்டாக உட்கார வச்சு அது இதுவும் பார்த்து தான் உட்கார வச்சு தள்ளி விடணும். இது வந்து மேஜிக் ஃபில்ட்ரு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது, இப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம். மேஜிக் ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணி விட்டு அதில் ஃபிட் பண்ணி விட்டு பாருங்கள் நீட்டாக இருக்குது. கரெக்டாக பார்த்து பொசிஷன் பார்த்து உட்கார வைக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மேஜிக் ஃபில்டர் வந்து உள்ள ட்ரம்முக்குள்ளே வந்து நம்ம போட்டு நல்லா கரெக்டாக பார்த்து லாக் பண்ணணுங்க. இல்லைன்னா ஓடும்போது கழண்டுக்கும், கழண்டுட்டு சத்தம் வரும். கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஒரு லைட்டாக போட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா உள்ளே ஃபிட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி வெளிவர சோப் பவுடர் போடுற கவரை போடுறோம், போட்டு விட்டு நம்ம அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. மிஷினு லைட்டாக தட்டு தட்டினீங்கன்னா போதும், ரெடி ஆயிடுச்சு. மிஷினு வந்து இதை இந்த ரெண்டு ஸ்க்ரூ இன்னும் போடல, இதை போட்டு விட்டு டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மிஷினு.
அவ்வளோது போட்டாச்சு, டேஷ் போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் செக் பண்ணுறோம், போட்டுவிட்டு முழு ப்ரோக்ராமும் ஓடுதா இல்லையுன்னு செக் பண்ணுறோம். பாருங்கள் ரன் ஆயிடுச்சு, முழு ப்ரோக்ராமும் ரன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு டைமு. அதுக்கடுத்தது வேணால் குயிக் வாஷில் போட்டு ஒரு செக்கப்பு தண்ணி எடுக்குதோ எடுத்துட்டு ஒரு வாஷ் போட்டு விட்டிங்கன்னா ஓகே, மிஷினு நல்லாயிருக்கு, நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவ்வளோதாங்க மிஷினு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது ப்ரோக்ராம், குயிக் வாஷும் போட்டாச்சு, அந்த ப்ரோக்ராம் முடித்து இதுவும் போட்டாச்சு,